ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹைப்ரிட் எப்படி, அதாவது ரெண்டு அனிமலை பார்த்தீங்கன்னா கலப்பினம் பண்ணி, அதாவது தலை வந்து ஒரு அனிமலோடது, பாடியோடது ஒரு அனிமலோடது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு மெத்தடு தான். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு பேர்ட்ஸோட ஒரு பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஜிராஃபியோட ஒரு இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான், எல்லாமே பிக்சல்ஸ் வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து ரெண்டு இமேஜையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணுங்கள், பிஎன்ஜி மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் இமேஜை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜில் நான் தலையை மட்டும் எடுத்து ஜிராஃபியோட உடம்போட வந்து ஜாயின் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ இந்த பேர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபோர்த்து ஒன்று மேஜிக் ஒன் டூல் இருக்கும், இதில் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு ப்ளஸ் வச்சுட்டு, அதாவது ஆட் டூலுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆட் டூல் எடுத்துட்டு செலக்ட் சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயரில் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கனால தெரியும், நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பேர்ட்ஸ் மட்டும் அழகாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் வச்சு லைட்டாக நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க, டூப்ளிகேட் காப்பி ஆகிரும். கீழே இருக்கிற லேயரை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேர்ட்ஸோட தலை மட்டும் இங்கே கிடச்சிரும். இமேஜை கண்ட்ரோல் டி கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள், ஃப்ளிப் ஹரிசாண்டல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃப்ளிப் ஆயிரும். இப்போ இதை நான் சின்னது பண்ணிக்கிறேன், அதாவது ஜிராஃபி சைஸுக்கு வந்து சின்னது பண்ணிக்கலாம். இந்த சைஸ் ஓகே அப்படிங்கும் போது இந்த ஆப்ஜெக்டை என்டர் அடிச்சிருங்க. ரெண்டாவது ஜிராஃபியோட தலையை வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஆப்ஜெக்ட்லேருந்து. இப்போ இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த டூப்ளிகேட் காப்பி இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டூப்ளிகேட் காப்பியில் ஜூம் பண்ணுங்க. இப்போ இந்த ஜிராஃபியோட தலையை வந்து ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலாக ஜிராஃபியோட தலையை இங்கே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஏன்னா இதில் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, அதனால ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூல் எடுங்க, ப்ரஷ் டூல் எடுத்துட்டு ப்ரஷ் டூலில் எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரஷ் சைஸை கம்மி பண்ணிட்டு இந்த ஒயிட் கலரு ப்ரஷ் டூல் எடுத்துட்டு ஜிராஃபியோட தலையை மட்டும் லைட்டாக அழிச்சிருங்க. இந்த அளவுக்கு நான் தலையை கட் பண்ணிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு தலையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேர்ட்ஸோட இமேஜை வந்து கரெக்டாக ஜிராஃபி பக்கத்தில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைங்க. ஒபாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக மேட்ச் ஆகிற சைஸுக்கு செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிருந்து அதை எடுத்துக்கலாம். கரெக்டாக தலை கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இது ஓகே, ரைட் கிளிக் பண்ணுங்க. வார்ப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக நாம் இப்போ வார்ப் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேர்டோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்துடும். லைட்டாக ப்ரஷ் டூல் எடுத்துட்டு சாஃப்ட் ப்ரஷ் டூல் வச்சுட்டு இந்த எஜ்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் எஜ்ஜஸை மட்டும் லைட்டாக ப்ளர் பண்ணுங்க. ப்ளர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளர் பண்ணுங்க. இப்போ ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி லைட்டாக ஒரு 20% மாதிரி வச்சுட்டு லைட்டாக கம்மி பண்ணுங்க. இப்போ இந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கும்போது செகண்ட் ஸ்டேஜ் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஜிராஃபியோட டெக்ஸ்சர்ஸ் தான் வந்து நம்மளோட பேர்ட்ஸோட ஃபுல் இடத்துலையுமே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து கலர் கரெக்ஷன்ஸு, பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே செஞ்சோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஜிராஃபியோட பாடியிலிருந்து அந்த டெக்ச்சரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ லேசர் டூல் எடுத்துக்கோங்க, எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இல்லாட்டி இங்கே இருக்கும் இந்த டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக இதிலிருந்து ஓவராலாக ரேண்டமைஸாக கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க, இந்த இடத்துல வந்துடும். இப்போ மூ டூல் எடுத்து இதை மேலே தான் தூக்கிட்டு போய்க்கிறேன். இப்போ நம்மளோட இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கிருந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு, அதாவது பேர்ட்ஸுக்கு மேலே தான் வந்து அந்த லேயர் இருக்குது, இப்போ இந்த டெக்ஸ்சரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்துல செட் ஆகிடும். இந்த மாஸ்க் பண்ண இந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் பிளெண்டிங் மோட் இருக்கும். பிளெண்டிங் மோடில் கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சரோட இது வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாஸ்கில் ஆட் லேயர் மாஸ்க் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துடும்.
இப்போ பிரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க பிரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு பிரஷோட சைஸ் சின்னது பண்ணிட்டு லைட்டா அழிக்க ஆரம்பிச்சுங்க பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா கரெக்டா நம்மளுக்கு அது கரெக்டா அழியும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எஜ் டு எஜ் அந்த டிசைன் மட்டும் கரெக்டா ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சு அழிச்சு பாருங்க உன்னையுமே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க போயிருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த கிரீனை ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணணும் இந்த கிரீனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த பேர்ட்ஸ்லயே என்ன பண்ணிக்கிறேன்னா கிரீனை ரிமூவ் பண்றதுக்கு இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுங்க இதுக்குள்ளேயே நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி கொடுத்துட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரா வந்து சேஞ்ச் ஆகும் இதுல வந்து டின்ட் கலர்னு ஒன்னு இருக்கு இதை வந்து ஆட் பண்ணுங்க டின்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டா டின்ட்டோட சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கலர் கரெக்டா அந்த கலர் மேட்சிங்க்கு வந்து இங்க மூவ் பண்ணுங்க கலர் வந்து கரெக்டா அந்த இடத்துல மேட்சிங் ஆயிருச்சு அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருந்து கையெடுத்துருங்க இப்போ கரெக்டா கலர்ல இந்த இடத்துல கொண்டு போயிட்டோம்னா இப்போ வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன் இப்போ அந்த டெக்சர்ஸ் அந்த பேட்டர்ன்ஸை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க எனேபிள் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் எனேபிள் ஆன இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு இதுல இருந்து டோட்டலா அந்த சின்ன ஒரு எஃபெக்ட்ஸ்ல இருந்து மேலே கொண்டு வரணும் இதெல்லாத்தையும் அழிக்கணும்னா இந்த லேயர்ல வச்சு லைட்டா அதை மட்டும் அழிக்க ஆரம்பிச்சிருங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் மட்டும் இந்த மாதிரி ஒபாசிட்டி மட்டும் லைட்டா கம்மி பண்ணி எட்ஜஸ்ல இப்போ டோட்டலா இந்த இடத்த ஃபுல்லா நான் இங்க வந்து கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ ஓவராலா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற மெயின் லேயர் தான் இந்த மெயின் லேயரை கண்ட்ரோல் டி போட்டு இப்போ இதுல வந்து வார்க் கொடுத்துட்டு லைட்டா கீழே இழுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மூவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஈக்குவலா செட் ஆயிரும் அதுக்கடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போன மாதிரி குழி வந்த மாதிரி இருக்கு இதை வந்து கொஞ்சம் மேலே இழுக்கணும் ஓகேங்களா அதுக்கு ஓவராலா இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும் எச்எஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேங்கிறதுனால ஃபர்ஸ்ட் லேயர்ல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட் அதாவது கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்டா குளோன் ஆயிருக்கும் இப்போ இந்த மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் போயிருங்க ஃபில்டர்ல வந்து லிக்விஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணுங்க லிக்விஃபை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும் இதுல நம்ம இமேஜ வந்து ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணிட்டு இங்க பாருங்க பி பிரஸ் பண்ணுங்க ப்ளோ டூல் ஒன்று இருக்கு இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா குழியா இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் லைட்டா மேடு மாதிரி வர ஆரம்பிக்கும் இங்க பாத்தீங்கனாலே தெரியும் லைட்டா அந்தந்த இடத்துல மட்டும் வச்சு பாருங்க அப்படியே மேல கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஓகே பண்ணுங்க ஓகே பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் ஜே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் எஸ் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இங்கிருந்து கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி லைட்டா ஆக்சுவலா ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டா ஓகே இப்போ இந்த டூலுக்கு மாஸ்க் கொடுங்க ஒபாசிட்டி கம்மி பண்ணிட்டு கரெக்டா பென் டூல் எடுத்து இங்கிருந்து இந்த இடத்துக்கு ஒரு வருமானம் பிரஷ் டூல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் கட் ஆயிரும் உள்ள இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் பிரஷ் டூல் வச்சு அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த ஒரு ஷேப் கரெக்டாக கட் ஆகுது அப்படிங்கும் போது ஒபாசிட்டி கம்மி பண்ணிட்டு லைட்டாக அந்த ஷேப்புக்கு மட்டும் ஒரு லைட்டாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு கீழே வரதெல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக அப்படியே இழுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த சைடு அந்த லேயர் கொண்டு வந்தாச்சு இப்போ இதே இதை அப்படியே மேலே இழுத்து
இந்த இடத்துல கொண்டு வாங்க ஓகேங்களா. ஃபுல்லாக இந்த ஸ்கின்னுக்கு நான் தூக்கிட்டு வந்துட்டு ஒப்பாசிட்டியை டோட்டலாக கம்மி பண்ணிடுறேன். லைட்டாக பிளண்டிங் மோடு சாஃப்ட் லைட் வச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிடும் ஓகேங்களா. இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்களா. இப்போது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி ஒரே லேயராக கொண்டு வந்துடுங்க. இப்போ மெயின் லேயரை வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் லேயர் மார்க்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா போது லேயர் மார்க்ஸ் வந்து அழகாக செலக்ட் ஆயிரும். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஹைட் பண்ணுங்க. ஹைட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும் ஓகேங்களா. இப்போ அந்த அனிமல் வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வரும். பேக்ரவுண்டை டாப்பில் ஓகேங்களா, இதை வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற லேயரில் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் ஓகேங்களா. கிளிப்பிங் மாஸ்க் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காரை மட்டும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால காரை மட்டும் லேசர் டூல் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் செலக்ட் ஆகும். இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா கலர் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது செட் ஆயிரும் ஓகேங்களா. இப்போது இங்கே பாருங்கள் லைட்டாக ஃபெதர் கொண்டு வரணும் அப்படின்னா இதே லேயரில் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் ஆப்போசிட் யூஸ் பண்ணிட்டு லைட்டாக ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்டோட நம்ம அனிமல் வந்து மிக்ஸ் ஆகணும் அப்படி அதாவது மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லேயருக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வாங்க. கர்வ்ஸ் இல்லாட்டி லெவல்ஸ் இதில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை வந்து ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் என்ஹான்ஸ் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டில் தான் இருக்கும். நம்ம வந்து ஃபைன் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்னாப் நியூட்ரல் மிட்டோன்ஸ் இருக்கும், இது வந்து நார்மலாக டிக் ஆகிருக்காது, நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இப்படி தான் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா இதோட ஷேடோவோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதாவது மார்க் பண்ணி செலக்ட் பண்ணணும் பேக்ரவுண்டோட பிக்சரோட. அப்போ தான் வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அங்கே வந்து செட் ஆகும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள் ஷேடோ இருக்குதெல்லாம், இந்த டார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதுலையே எது டார்க் கலரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டார்க் கலர் வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ ஓகே பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது லைட்னஸ் இருக்கிறதுல லைட் கலர் எது அப்படின்னு பார்த்துட்டு லைட் கலரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ லைட் கலர் செலக்ட் ஆகுது. மிட் கலருங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நார்மலாக வந்து செலக்ட் ஆயிருக்கும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஹைட் பண்ணி காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. நார்மலாக இப்படி இருக்கும், டோன் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக டோன்ஸ் வந்து ஈக்குவலாக பெரிச்சாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். லெவல்ஸில் லைட்டாக டார்க்னஸ் லைட்னஸ் யூஸ் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரு கலர் லுக்கப் பண்ணிருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 3D லெட்ஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீசெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எந்த ப்ரீசெட்ஸ் நல்லா இருக்குமோ அந்த ப்ரீசெட்ஸ் வந்து அழகாக நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்புட்டை வந்து கொஞ்சம் ரியலாக ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து அழகாக காட்டும். இப்போ இதில் வந்து எனக்கு ஓவர் டார்க்னஸ் வேண்டாம் அப்படிங்கும்போது இதில் ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. ஒரு 70-75% வச்சுட்டிங்கன்னா அவுட்புட் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அனிமலை ஹைப்ரிட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.